அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம பள்ளியில் பயில்கிற அனைத்து மாணவர்களுக்கும் சேர்க்கை சான்றிதழ்ன்றது வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ என்ட்ரி வந்து நிறையா போடுறதுனால டூப்ளிகேட் என்ட்ரி ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம சேர்க்கை சான்றிதழ் வந்து பெற்றோருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த பள்ளியில் போய் சேர்ந்தாலும் அவங்க அந்த சேர்க்கை சான்றிதழ் இருக்க எமிஸ் நம்பரை வச்சு அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேர்க்கை சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட டைரெக்டாக நம்ம எமிஸ் என்ட்ரி போடக்கூடாது. அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சேர்க்குற பிள்ளைங்க ஏற்கனவே வந்து யூகேஜி வந்து வேறு ஏதோ ஒரு பள்ளியில் படிச்சிருக்காங்களா அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர் அந்த மாதிரி கொடுத்து ரைஸ் ரிக்வஸ்ட் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், அட்மிட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் அவங்க கேஜி எதுவுமே படிக்கவே இல்லை, டைரெக்டாக வராங்கன்றது கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நியூ என்ட்ரி போடலாம், சரிங்களா? இப்போ நம்ம சேர்க்கை சான்றிதழ் எப்படி எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 3 dot line இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதை டச் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும், இதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணும், சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்றதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் விசிபிள் ஆகும். இதில் ஒரு ஒரு கிளாஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் நேம் காமிக்கும். அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு PDFம் ஒரு எடிட் சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த PDFை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேர்க்கை சான்றிதழ் வந்து விசிபிள் ஆகும். மேலே ப்ளூ கலரில் டவுன்லோட் PDFன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது வந்து PDFாக என்ன ஆகிடும்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது டவுன்லோட் ஆனதும் இதை ப்ரிண்ட் எடுத்து HM சைன் பண்ணி பெற்றோருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.